ஹலோ கேஸ் இருக்கும் பேக் டு ஒரு சேனல் இன்னைக்கு வெளியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம சூச்சு சார்லஸ் சின் மைண்ட் கிராஃப்ட் தான் ப்ளே பண்ண போகிறோம் சூச்சு சார்ல மைண்ட் கிராஃப்ட்ல வர வச்சு இன்னைக்கு சரியான ஒரு சம்பவத்தை வந்துன்னா சார்லஸ் நம்மளை பண்ணுறா இல்லை நம்ம சம்பவம் பண்ணுறமான்றதெல்லாம் வீட்டில் பார்ப்போம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்க இதில் வெறும் இந்த ட்ரெயின் மட்டும் இல்லை சார்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல சார்லஸ்க்கு நம்மளுக்கு ஃபைட் இருக்கு என்னெல்லாம் நடக்குது சார்லஸ் எப்படி போய் அட்டாக் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்ப்போம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கேன் பிள்ளைக்கு தட்டி விடுங்க

இப்போ வேல்டுக்குள்ள வந்தாச்சு கேஸ் உடனே ரூனே ப்ரோ எங்கன்னு பார்த்தா அந்த மாநில இறங்கிருக்காரு போல அவர் அந்த பக்கம் இறங்கி விட்டுச்சு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்த வேலையை டக்கு டக்குன்னு பண்ணோம் ஏன்னா இன்னைக்கு வீடியோ நம்ம எடுக்கிறது எல்லாமே பிளாக்காக வேணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ண முடியும் கோல்டு பிளாக்கு டைமண்ட் பிளாக்கு லாப்பீஸ் அப்புறம் ரெட் ஸ்டோன் அப்புறம் அயன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அதுக்காக டக்கு டக்குனு வேலை முடியும்னு சொல்லிட்டு டக்கு டக்குனு வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருக்கப்போ இந்த இடத்துல பார்த்தா அயன் இருந்துச்சு அயன் இருக்கே சரி மைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டோனை மைண்ட் பண்ணிருந்தாங்க ஸ்டோனை மைண்ட் பண்ணிட்டு இந்த அதாவது இந்த ஸ்டோன் பிக்கக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே இட்டுங்கிச்சு அதுக்குள்ளே இரு பட்டு பட்டு இருட்டிக்குது எல்லாம் வர வர ரொம்ப உடை என்னடா டக் டக் நீ இருட்டிங்க அதுக்குள்ள நம்ம ஆடை தெரியவாட கண்டுபிடிக்கணுமே ப்ரோ ஆடை எங்கேயாச்சும் பாத்தியா ப்ரோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தி இங்கே நின்றுட்டு இருக்கேன் ஆடு வேற கண்ணில் மாட்ட மாட்டேது ரெண்டு பேர் தோணா தான் இப்போ இது ஆகுமா இப்போ நம்மளுக்கு ஆறு ஆடு தேவைப்படும் நாங்களும் சுத்தி சுத்தி பார்க்குறோம் அடே ஆடுங்களா எங்கடா இருக்கீங்க வந்து கண்ணில் மாட்டுங்களா இவங்க வேற கண்ணில் மாட்ட மாட்டாங்க சரி இது வேலைக்கு ஆகாது இங்கிருந்து வேற இடத்து தான் போகணும் அதுக்கப்புறம் நம்ம இதை மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இங்க இருக்க அயனை மைண்ட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தங்க வந்து மைண்ட் பண்றேன் என் கிட்ட ஒரு அயன் கூட இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் அயனை மைண்ட் பண்றேன் எத்தனை இருக்குன்னு பார்த்தா ஆரா ஒரே ஒரு இப்போ ஆறு கிடைச்சிருக்கு எப்படின்னு தெரியல கிடைச்ச வரைக்கும் லக்கு தான் ஏன்னா நம்மளுக்கும் இப்போதிக்கி அதான் தேவை ஏன்னா பிளாக் பிளாக நம்ம செய்யணும் இல்லையா இது இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் ஆயிடும் ஒன்று மைண்ட் பண்ணுறதுக்கு ஆறு கிடைச்சிருக்கு அது ஃபுல்லாக கிடைக்குமா இல்ல இதுக்கு மட்டுமா கிடைக்குமே தெரியல அது போ போ பாப்பான்னு சொல்லிட்டு விட்ட மைண்ட் பண்ணுறது தான் திடீர்னு பார்த்தா அடி அட குள்ள பிசாசு வந்துட்டானா டே 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 விட்டுறா லைஃப் சாப்பிட்றது கூட இதுமாரிடா யோ இவன் வேற வந்துட்டே இருக்கானே வராதுரா பக்கத்தில்

வந்துட்டு இருந்தோம் தேடி தேடி வந்ததுல ஆறு கிடைச்சிது அது கிடைக்கிறதுக்கும் கரெக்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உதயமா ஆரம்பிச்சிச்சு சூரியன் ஒரு பக்கம் உதயம் ஆரம்பிச்சு சரி நம்ம எதுக்கு இதுக்கப்புறம் போயிட்டு பெட்டு செஞ்சு தூங்கிட்டு அப்படின்னு வந்துட்டே இருந்தோம் கடைசில பார்த்தா அங்க பாருங்க தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல ஒரு சரியான தப்பு பண்ண என்ன அப்படின்னா வில்லேஜை பார்த்தா ஆர்வத்துல கொடுக்குறதுன்னு ஓடி வந்து சேட்ரு ஆன் பண்றேன் பேர்ல உள்ள வந்துட்டு சேட்ரு ஆன் பண்ணிட்டு பார்த்தா

பண்ணதரா குழ குழ முகா நான் திரும்பி ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவேன் திரும்பி கொஞ்ச நேரத்தை விளைஞ்சிரும் அப்புறம் நீ எடுத்துட்டு போய்ட்டு அறுவடை பண்ணி நீ அதுவும் திரும்பி ஹேபெல்லாம் மாற்றுவேன் நான் அதையும் எடுத்துட்டு போயிடுவேன் நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெட் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா நிறைய ஹேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்சிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல கொஞ்சம் தான் கிடச்சிது அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவோம் அங்கேயும் காமிக்கிறேன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இது பொட்டியில் ஒன்றுமே காணும் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா ரூனே அப்புறம் தான் காரணம் தெரியுமா இந்த வில்லேஜில் இதுக்கு மேல போனா ஒன்று இருக்க போகிறதுன்னு நல்லா புரிஞ்சு போச்சு நானே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பிரெட் ஏதாச்சும் இருந்தால் கொடுப்புறோன்னு கேட்டு வாங்கிட்டேன் அவர் பாருங்க எவ்வளோ தூக்கி போடுறாப்போ அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும் பாருங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த நல்லா பார்த்துங்க குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இருந்தேன் கைஸ் போயிட்டு இருக்கப்பா இங்கே ஒரு பெரிய பள்ளம் சரினு சொல்லிட்டு ஜம்பை போட்டு தாண்டிட்டேன் தாண்டிட்டு

வீடு எல்லாம் தண்ணி கூட முடிங்கிட்டு இருக்கு ஆஹா அதிசயத்தை பாருங்களேன் வீடு எடுத்து போய் தண்ணி வச்சிருங்க நானும் போயிட்டு சரி ஓப்பன் பண்ணி பாப்பா உள்ள ஏதாச்சும் பார்த்தா செஸ்ட் ஒன்னு இருக்கு ஆனால் இது வேற உள்ள போக மாட்டேங்குது தண்ணி தள்ளி தள்ளி விடுது அப்புறம் ஓப்பன் பண்ணி ஓப்பன் சொல்லிட்டு ஓப்பன் கொடுத்தா பிரெட் இருந்துச்சு அப்போ பிரெட் இருக்கேன்னு சொல்லிட்டு பொறிக்கிட்டு இன்னொரு வீடு இருந்துச்சு இந்த ரெண்டு வீடு தான் மட்டும் தண்ணியில் வந்தால் முடிக்க இருந்துச்சு உள்ள பிரெட் இல்லை ஐயோ இந்த பெட் பிரெட் பிரெட் அப்புறம் பெட் இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் இந்த பக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ கனெக்ஷன் மாதிரி இந்த பக்கம் வந்த மாதிரி தான் இருக்கு கனெக்ஷன் கட்டாய் மாறி வருது இதை பார்க்குறப்ப ஏதோ மால் வீடு கட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவில் வீடு கட்டி மாதிரி வந்தா அப்புறம் நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஹேபெல் இருந்துச்சு ஹேபெல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே எக்கச்சக்கமாக கடைஞ்சி வந்த வரைக்கும் பொலிட்டிக்கல் லாபம்னு சொல்லிட்டு சர் சர் சர்னு போயிட்டு வந்தால் எல்லா ஹேபிலையும் வேணால் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு தலைவரே வாங்க 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 நீங்கள் தான் வேணும் எனக்கு குழ குழம்பு முக்கா இவன் இவன் இல்லையா இவன் மெட்டல் மாட்டேன்னா மெட்டல் மாட்டி இருந்தால் அப்புறம் இவனை போட்டு அடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தா ஐயன் இவங்கிட்ட வந்து எடுத்துகிட்டு அப்புறம் கீழே போயிட்டேன் கீழே போயிட்டு இங்கே வந்து பார்த்தா கோல் இருந்துச்சு சரி கோல் மைண்ட் பண்ணால் இதுவும் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்காதுனு பார்த்தா இதுவும் எக்ஸ்ட்ரா தான் கிடைச்சிது அப்போ தான் புரிஞ்சுது இந்த ஃபைல் நம்ம எந்த இது அது எதை மைண்ட் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அதிகமாக கிடைக்குது அது கோல் வெறும் மூணு தான் கிடைச்சிது அது நம்மளுக்கு ஆறு கிடைச்சிது அப்புறம் சர்சஸ் வந்து நீங்கள் மைண்ட் பண்ணிட்டே இருந்தேன் இந்த இடத்துல எண்ணி பார்த்தா கூட ஒரு பத்து ஓர் தான் இருக்கும் நம்ம மைண்ட் பண்ணுவோன்னே அறுபத்தி நாலு கிடைச்சிச்சு நம்மளுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அறுபத்தி நாலு ஆயிரம் டப் டப் டப்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இதுக்கு மேல நம்ம பிளாஸ் பண்ண சார் எடுத்து வந்துட்டோம் இது சர் சரி வர இது வாக்கிடும் இல்லையா அப்புறம் அப்படியே இது எடுத்து வச்சு நம்ம வந்து பாத்தினா அயன் உருக்கிட்டு இருந்தோம் அயன் உருக்குற டைம்ல வந்து பாத்தினா அறுபத்தி நாலு இருக்கு இது உருக்குறதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும் சரி வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்து கைஸ் அது எந்த வேலையும் இல்ல எல்லாருக்கும் வரதான் அந்த வேலை தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டு நான் மட்டும் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் பீஸ் விளையாட்டுறதுனா அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டேன் அந்த முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வந்து ஓபன் பண்ணி பாக்குறேன் ரெண்டே ரெண்டா என்கிட்ட ரெண்டு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு எங்க போச்சுன்னு பார்த்தா ரூனே ப்ரோ ப்ரோ ஐயோ கொடுத்துரு ப்ரோ எங்க ப்ரோ இருக்கிற என்னங்க இவரு ஆளே காணோம் எங்கே போனோம் தெரியல அங்கே தான் இருக்கிறா அங்கே தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு நானும் சரி வந்து பார்த்தா இருட்டா இருக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரியே தெரியலையே ஆள் அடையாளாலுமே தெரியலையே நானும் அப்புறம் சரி இல்லை போலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன் வந்துட்டு அங்கே தான் இருக்கு அங்கே தான் இருக்குன்னு மறுபடியும் சொல்கிறாரு வந்தனே ப்ரோ இல்லையா அப்புறம்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே இருக்காங்க இருலருந்து எங்கேயும் ப்ரோ கொடுத்துருப்போம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் ப்ரோ கொடுப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மா அடிச்சாங்க ஈஸ் அடிச்சா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்மர் போட்டுருக்கல இது வந்து டமல் டமல் நம்மளை அடிக்க முடிச்சுட்டாரு ப்ரோ ப்ரோ லைஃப்பில் ப்ரோ லைஃப்பில் போறோம் சாப்பிட்றோம்

அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்னடா இன்னும் சூச்சோ சார்லஸ் காமிக்கல நீ அந்த ட்ரைன் எடுக்கல என்ன தான் பண்ணிட்டு இருக்க வந்ததுல இருந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணும் கைஸ் நம்ம அதை எடுக்கணுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை நான் சொன்ன பாத்தீங்கன்னா பிளாக் எல்லாம் தேவை அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும்ட்டு நமக்கு டைமண்ட் கோல்டு தான் இன்னும் தேவை அது வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ரெட் அதெல்லாம் போறப்ப அது தேடுறப்ப கிடைச்சிடும் இப்ப நம்ம டைமண்ட் கோல்டு தேடி தான் போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்க போது பாத்தீங்கன்னா இந்த இடத்த பாக்குறப்ப எனக்கு அப்படியே அந்த நம்ம அந்த சூச்சு சார்லஸ் கேம்ல மைண்ட் குள்ள போவோம் பாத்தீங்களா ஒருத்த கூட ஹை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா துரத்தி வர மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இங்க வந்து பார்த்தா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்ஸ் அதை செக்யூரிட்டி மாதிரி போட்டு வச்சிருவாங்க அவங்க இவனுக்கு தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சிக்கிட்டு அப்படியே நம்மளே நினைச்சிட்டு அடிக்க வேண்டியதாக அவங்கள போட்டு சாவடிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கோல்ட் இருந்துச்சு இப்போ கீழே வர போனோமா கை கைப்பிடல சாவக்கூடாது சித்ராதரா முகேஷு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் ஒரே விஷயம் கைசி என்ன அப்படின்னா சித்ராதரா முகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த முகேஷ்னா யாரும் கேட்குறாங்க அது நான் தான் என் பேர் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர் தெரியல கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால தான் அவனை மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டு மைண்ட் பண்ணணும் கோல்டு நம்மளுக்கு பல நிறைய கழிச்சிட்டு இருந்துச்சு ஆஹா நல்லா இருக்கே அப்புறம் நெக்ஸ்ட் அந்த ரிஸ்ட் இருந்துச்சு அங்கே தூரத்து வரைக்கும் போகணுமான்னு பார்த்தா பக்கத்துல வர இருந்துச்சா பக்கத்துல இருக்கிற நம்ம அவ்வளவு தூரம் போயிட்டு நார்மலாவே ரெஸ்டோ நிறைய கிடைக்கும் இதுல சொல்ல வேணும் அப்புறம் இது மைண்ட் பண்ணா நிறையவே நம்மளுக்கு கிடைச்சது அப்புறம் இங்க வந்து பாக்குறேன் நடா பச்சை பச்சா இருக்கீங்க இவ்வளவு பேர் இருந்தா வெடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேரங்க லைனா இவனுக்கு கிரீப் ரொம்ப தூரம் வச வச ஒரு ஃபுல்லா சுத்திட்டு இருந்தாங்க அப்புறம் டமால் டமால் இவனுக்கு கதையெல்லாம் முடிச்சுட்டு கோல்ட மைண்ட் பண்றதுங்க கோல்ட மைண்ட் பண்றதுக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா டமால் டமால் அடிச்சுட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா லாவா வந்துச்சு லாவா வர டைம்ல மேல லாவாடா அடா பாவிங்களாடே ஏன்டா உள்ள வந்தீங்க

உங்களுக்கு நிறைய இடத்துல காமிக்கேஷன் ஆல்ரெடி இது இல்லை அதாவது லெந்தாக போயிட்டு இருந்துச்சு சொல்லிட்டு அப்புறம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டக் டக்டக்கு முடிச்சுட்டு போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக் 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 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறது எனக்கு தெரியல நான் டக் டக்டக்னு சொல்லிட்டு இருக்கேன் டக் டக்னு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம இப்போ கிட்ட என்னென்ன இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிளாக் கோல்டு பிளாக் அப்புறம் அது அயன் பிளாக் அப்புறம் லேப்பிஸ் ரெட் இப்போ இந்த அஞ்சு இருக்குது இந்த அஞ்சுத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு தூக்கி 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 வந்து பத்திரம் போட்டேன் கைஸ் போட்டதுக்கப்புறம் எங்கடா அந்த முட்டை பார்த்தா போடா வந்துருச்சு முட்டை வந்துருச்சா அப்படின்ற மாதிரி என்ன முட்டை இது அப்படின்னு பார்த்தா மஞ்சள் கலர்ல இருந்துச்சு கோழி முட்டை கிட்டே கொடுத்துட போறீங்க அப்படின்ட்டு எடுத்தேன் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லோ சார்லஸ் பானேகன்னு இருந்துச்சு கைஸ் எல்லோ சார்லஸ் பானேகா என்னன்னு போட்டா ஆடா அந்த ட்ரெயினுங்க அந்த

இல்ல கண்ணெல்லாம் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் அந்த ஆப்ஷன்லாம் இது இல்ல இல்லையா இருக்கிற வரைக்கும் போதும் அப்படியே இதை வச்சு நம்ம சாமாளிச்சு போட்டு சரி சரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓட்டிட்டு இருந்தோம் நம்ம ட்ரெயின் எடுத்து ரவுண்ட் அடிச்சிட்டே கண்டும் ட்ரெயின் ஓட்டிருந்தா வேலைக்கு ஆகுது டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பிறகு அவ்வளோ நான் நேரம் கிளம்பிட்டோம் ட்ரெயினே ஆண்ட எடுத்துட்டு போனோம் உங்களுக்கு தோணும் ட்ரெயின் இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போ முள்ளை கை ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்புறம் அப்புறம் நீ ஓப்பன் பண்ணி டக்குன்னு வந்துட்டு அப்புறம் அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்திருப்பேன் உங்களுக்கு தோணும் பண்ணி பார்த்தேன் அது எப்பனா அந்த இடத்துல கட் பண்ணிட்ட அந்த இடத்துல வந்து எடுத்துட்டு வந்து அது உங்களுக்கு அப்படியே டைரெக்டா வந்து பார்த்தீனா அப்படியே காமிச்சிருப்பேன் அதனால தான் சொல்றேன் எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு வர முடியல கைஸ் அதனால வந்து பாத்தானா அப்படி எடுத்து வந்தாலும் நோய் யூஸ் ஏன்னா இந்த இடத்துல எங்க இருந்தது இந்த மேடம் ஏறி எங்கேருந்து பறந்து லாவாலைக்கே வளவு ஏதாவது சாய்ட்டு போதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே விட்டு வந்தாச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் என்னமோ மூணு இன்னுமோ பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கோல்டு படம் சுற்றிட்டு இருக்காரு போல அப்புறம் இங்கே வந்தா போட்ரஸ் கண்ணு மாட்டிச்சு ஃபோட்டோஸ் மாட்டேதான்னு சொல்லிட்டு இதுல என்ன எடுத்த உடனே ஒரு செஸ்ட் இது செஸ்ட்ல போயிட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறான் நம்மளே ஏற்கனவே நல்லா பொறுக்குவோம் இவரு போய்ட்டு அப்புறம் வழி விடுவோம் ஐயா என்னங்க இவரு போய் பாக்குறான் உனத்தையும் பொறிக்க வச்சுக்கிற எல்லாத்தையும்

திரும்பி இன்னொரு ஜஸ்ட் இன்னொரு ஜஸ்ட்ன்ற மாதிரி எல்லா ஜஸ்ட்டையும் நானே எடுத்துக்கிட்டேன் ரூனே ப்ரோக்கு நாம தான் ஓட்டு டீக்கலாடா சட்டு புட்டு பிளேஸ் கதம் பண்ணிட்டு பிளேஸ் ராட் எடுத்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்துட்டு நான் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் வந்து மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருந்தேன் கைஸ் என்னன்னு தெரியல இன்னைக்கு என்ன அந்த அளவுக்கு எல்லாம் பொழக்கல ரூனே ப்ரோ தான் போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க ஒன்னாச்சு கொடுங்கடா ஒன்னுத்தையும் கொடுக்க மாட்டாங்களே அப்புறம் இவனாச்சு கொடுத்துருங்கடா அப்போ ஒன்னு கொடுத்தாங்க அப்புறம் சரி சரி முடிச்சிட்டோம் பேஸ் கதையை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம என்ட்ரு மேலே முடிக்கலான்னு போகிறதுக்கு அப்போ நடுவில் பார்த்தா பேஸ் என்றுருந்துச்சு பேஸ் டூட்டு டூட்டு பண்டைக்கு மேலே வந்துட்டா ராசா ராசா அக்கீல உந்துராடே என்கிட்ட வராதரா பழைய அவளா தெய்வமே கொஞ்ச நேரத்தில் அவன் அடித்தானா என்ன அடி விடும் நம்மளுக்கு அவன் பக்கத்தில் வர வந்துட்டாங்க அப்புறம் தட்டி தட்டி அவனை கீழே ஒரு ரெஸ்ட்டாக அப்புறம் இங்கேருந்து இது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன் இவ்வளோ வாழ்ற அங்கே அங்கப்பறம் கிட்டத்தட்ட நாற்பத்தி சம்திங் ஏதோ கிடைச்சது கைஸ் பாட்டி பேசிட்டே இருக்கும் போது கீழவிட்டு நல்ல வேலை மாட்டிருந்தா நம்மளை போட்டு கும்பிட்டுருப்போம் இங்கே வண்ட நடுற வீட்டிலையும் தப்பிச்சு மேல வண்ட கைஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே இன்னொரு செஸ்ட் இருந்துச்சு இந்த ஜெஸ்ட்ல ஒரு சில பொருள் இருந்துச்சு அப்படியே அதை எடுத்துக்கிட்டு இங்கே நிறைய இடத்துல வந்து போனா உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா சும்மாவே வந்து போனா தப்பிச்சு தப்பிச்சு வந்துட்டு இருப்போம் அதனால எந்தெந்தலாம் அடிலாம் வாங்கணும் சம்பவம் நடந்துச்சோ அதை மட்டும் காமிக்கிறேன் அப்படியே வந்துட்டு இருந்தோம்

ப்ளாக் எல்லாம் அதெல்லாம் எடுத்து டக்குனு போட்டோம் இங்கே வந்தால் இன்னும் ரெண்டு பேர் பேருந்தாங்க வாங்கடா என்ன வரோம் ஓ கீழே பண்ணோம் இல்லையா அதனால சரி வழி செஞ்சு வாங்கடா வாங்கடா உங்களுக்கு வழி செஞ்சு விட்டா வாங்கடா வாங்கடா இவங்கள அப்படியே வந்து பார்த்துடா பொறி வச்சு கூப்பிட்டு வருவாங்க இல்லையா அப்படியே வா வா சாப்பிட்டே வா சாப்பிட்டே வான்ற மாதிரி அப்படியே இவங்களை கூட்டு வந்து அப்படியே இவங்களையும் உள்ள தள்ளி விட்டு இது பண்ணி விட்டுச்சு அப்புறம் ரெண்டு பேர் இருந்துச்சு நாள் இருந்துச்சு அப்புறம் திரும்பி மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறுனா ஏதோ கிடைச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாங்க டக்குனு இன்னொன்று ஓப்பன்டா எட்டா அதுக்குள்ள எட்டு கொடுத்துட்டீங்களாடா நல்லா இருப்பீங்கட நீங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்திரம் வரும்னுட்டு நான் மேலே வந்தேன் மேலே வந்து ரூபே மட்டும் மட்டும் கீழே நின்று இருந்தார் ஏதாச்சும் கிடைக்குன்ட்டு அப்புறம் திரும்பி கூட

ரெஸ்டோன் லாப்பிஸ் அதாவது ரெஸ்டோன் பிளாக்கு ராப்பிஸோட பிளாக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவு தேவை அது தூக்கி போட்டோம் நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்புறம் தூக்கி போட்டோம் டக்குனு வந்து பார்த்தோம் நம்மளுக்கு பவுன் கிடைச்சிது அந்த பவு எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெயின் இருக்கு பாருங்க டேய் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டா எல்லோ சார்லி அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெயின் நம்மளை பண்ணி விட்டுச்சு அப்படின்னா நடந்துச்சு தானே பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயின் எடுத்துட்டு போனாங்க போனோடனே வந்து பார்த்தா என்ன போக மாட்டிக்குது போடா ட்ரெயின் நான் இடிச்சு தள்ளிட்டு போனடா மரத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு போகணும் இது நான் மரத்தில் முடிவு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நான் ட்ரை பண்ண பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகல அப்புறம் சரி இந்த பக்கம் ஏதாச்சும் சுத்தின வழி இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அதாவது எப்படி சொல்கிறது ஃப்ளாட்டான ப்ளேஸ் இருக்கும் இல்லையா மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளேஸை தேடி போகணுன்ட்டு போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கப்பண்ணியில் மாட்டேங்காய் போயிட்டு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு ஒரு வேலை நீர்மொழிக்கு கப்பல் மாதிரி போகணுமோ நினச்சி நான் நினச்சா நீர்மொழிக்கு கப்பல் மாதிரிலாம் ரசா உள்ளே போயிட்டு அதுவே இது உள்ளே போச்சு போனதும் போனது தான் போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற மாரி அங்கேயோ போயிடுச்சு அதுக்கப்புறம் அதை எடுக்கவே முடியல கஷ்டப்பட்டு வந்து இப்படி போயிடுச்சு ரூம் நேபர் கிட்ட வந்து ஒரு எக் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்க இருந்து உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்தோம் சார்லியை பார்க்கணுமே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் மேல பார்த்தா சோ சோ சார்லி அதான் இருக்கு சார்லி எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா ஆஹா வட்டா வட்டா சார்லி வட்டா ப்ரோ ட்ரெயினை போட்டு ஓடு ப்ரோ தப்பிச்சு இவரு வேற ட்ரெயினை போட மாட்டேன் ப்ரோ ட்ரெயினை போடு ப்ரோ ட்ரெயின் எங்க ட்ரெயின் எங்க தெரியல அப்ப ட்ரெயினை போட்டு ஏதோ பதில் டக்குன்னு போடுறது லேட் ஆயிட்டாரு அப்புறம் ட்ரெயினை போட்டு சரி சரினு போயிட்டு இருந்தா கைஸ் என்ன பார்த்து நான் டக்குன்னு ஆஹா எங்கிட்ட தான் வரானா இந்த வாங்கிக்கோடான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சு ஓட்டு ஓட்டு இருந்தேன் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சார்லி கூட வந்தவங்க நம்மள இவனுக்கு இவனு பாருங்க டே என்றுமே உங்களுக்கு இருக்குடா இன்னொரு நாள் வந்து வச்சிக்கிறான் அவனுக்கு பவானே இவரெல்லாம் எடுத்துட்டு அவனுக்கு பண்ண வேலையெல்லாம் அவனுக்கு இருக்குது ஐஸ் ஒரு நாள் இருக்கு அவனுக்கு நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்துட்டு இருந்தேன் என்ன இவன் அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நானும் பக்கத்தில் போகிற போயிட்டு இவன் டம்மி போலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நிறைய ஊன்ச்சு இவன் அடிக்கிற போல அப்படின்னு ஆ ஆ இவன் அடிக்கிறான் ஓடு ஓடு ஓடுஓடுக்கிறாங்க ஐசிஷ் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டம்மி மாதிரி நின்று இருக்கான்னு நினச்சா கடத்துல பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் ட்ரெயின் எடுத்து நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்து ஓட்டுறோம் என்னத்தன நீன் அடிப்படின்னு சொன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்து நான் போறப்ப ரூ நேபர் வந்து பார்த்தீங்கன்னா

நான் ஏதோ ஒன்று சொல்ல விடுங்கடா இவங்க வேற என்னை போட்டு இந்த என்று வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு வரானுங்களா இல்லை என்னன்னு தெரியல வந்துட்டே இருந்தானுங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி படிக்க ஆரம்பிச்சோம் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றதுக்கு அப்புறம் அவங்க சுத்தமாக வரவே முடியல அப்புறம் போட்டு அப்புறம் நானும் மாற்றுக்கிட்டே அப்படின்னு அமல்டாமல் அடிச்சுட்டு வந்தால் அப்புறம் செத்து தான் செத்துக்கு அப்புறம் கீழே என்ன கொடுத்துருந்து பார்த்தா நெதரட் பிளாக் கொடுக்குறான் அவன் நெதர்ட் பிளாக் கொடுத்தா அவ்வளோ தான் முடிஞ்சு கே அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரூனே சேனல் தான் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன மாதிரி வீடியோ சொல்லுற அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட் அந்த வீடியோ தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில நிறைய டவுட்லாம் இருக்கும் இல்லையா அந்த டவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து பார்த்தா அந்த மாதிரி விஷயத்திலாம் போடுவார் அதில் போய் பாருங்க அங்கே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட்டில் அடிச்சிட்டு இருந்தேயா இவன் வரலைனே என்ன படம் அந்த படம் படுத்துட்டு இருந்தால் இந்த வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு அடி டமால் அடிச்சு முடிச்சு விட்டேன் தடவை கே நாளைக்கு கேம் சரி டடவே அண்ட் மறக்காம இந்த விடிய அப்படின்னு சொல்லி கம்முன்னு சொல்லுங்கள் டடவை